சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி முடியாதென்றால் முடியாது. சித்திரம், எழுதியவர் சாம்சன். இறை இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் போதித்த உவமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். என்னப்பா சேலா, விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் நல்லபடியா நடக்குதா? ஐயா, எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. சரி, விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கணுமே. ஐயா, நமக்கு வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் நானே நேர்ல போய் அழைக்கட்டுங்களா? ஆகட்டும் ஆகட்டும், ஒருத்தர் பாக்கி இல்லாம அழைக்கணும். புரிஞ்சதா? ஆ, புரிஞ்சுதுங்க. என்ன கூப்பிடல உன்ன கூப்பிடலன்னு பின்னாடி யாரும் குறை சொல்லக்கூடாதுப்பா. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுங்க. போவாசு போவாசு. அடடே சேலா, என்ன சேலா, எப்படி இருக்க? ஒரு விஷயமா உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். என்ன விஷயம்? எங்க எசமா இன்னைக்கு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்படியா? அப்பவும் பாடு கொண்டாட்டம் தானே சொல்லு. அட, நீ வேற, வேண்டியவங்க எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சிருக்காருப்பா. அப்படியா? நீயும் கண்டிப்பா வரணும். நானா? ஏன் அது வந்து சேலா, நான் இப்பதான் பக்கத்து ஊர்ல புதுசா ஒரு வயல் வாங்கியிருக்கேன், அதை பார்க்கத்தான் இப்ப போயிட்டு இருக்கேன். அட, அதை நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா. முடியாதுப்பா, இன்னைக்கே போகணும். விருந்து என்னப்பா, முதலாளி இன்னொரு நாள் விருந்து வைக்காமலா இருக்க போறாரு, அன்னைக்கு வந்து சாப்பிட்டா போச்சு. அப்ப நீ விருந்துக்கு வரல. மன்னிச்சுக்கப்பா, வர முடியல. உசியா உசியா. என்னப்பா சேலா, முதலாளி பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரே, அதுக்குள்ள உனக்கு விஷயம் வந்தாச்சா? என்ன, ஊர்ல பெரிய மனுஷன், அவர் வீட்டுல ஒரு விசேஷம்னா தெரியாம இருக்குமாப்பா. அப்ப நீ விருந்துக்கு அழைக்காமலேயே வந்துடுவேன்னு சொல்லு. நானா? என்ன நானான்னு இருக்கிற? அது வந்து சேலா, நான் 5 ஏர்மாடு புதுசா வாங்கியிருக்கேன். சரி, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஏர்ல பூட்டி ஓட்டி பார்க்கணும்ப்பா. அட, அதை நாளைக்கு ஓட்டி பார்க்க கூடாதா? இல்லை சேல, எந்த விஷயத்தையும் ஒத்தி போடுறது நமக்கு பிடிக்காது. அப்ப முதலாளி வைக்கிற விருந்துக்கு நீ வரப்போறதில்ல? தவிர்க்க முடியாத காரணத்தினாலே என்னால வர முடியலேன்னு நீயே சொல்லிருப்பா. எனக்கு இப்பதான கல்யாணம் ஆயிருக்கு, நான் வெளியில எல்லாம் வரக்கூடாதுன்னு. இப்ப மட்டும் எப்படி வெளியில வந்த? அது சும்மா கடத்தெருவுக்கு வந்த. கடத்தெருவுக்கு வரலாம், முதலாளி வீட்டுக்கு வரக்கூடாது. ஐயோ அண்ணா, இப்படிலாம் முதலாளி கிட்ட சொல்லி வச்சு போடாதீங்க. புரியுதுப்பா, முதலாளி வைக்கிற விருந்துக்கு வரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்ல? அப்படிலாம் இல்லனே, வர முடியாத சூழ்நிலை, மன்னிச்சுக்கனே. சரி, ஓஹோ, எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாங்க முதலாளி, உங்ககிட்ட உதவி வாங்கி பழைச்சவங்க எத்தனை பேர், அவங்க கூட வரல. பரவாயில்ல பரவாயில்ல, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சேலா, ஐயா, நீ ஒன்று செய், இந்த ஊர்ல இருக்கிற வீதிங்க சந்துங்க ஒண்ணு விடாம அங்கெல்லாம் போய் இருக்கிற ஏழைங்க, உடல் ஊனமுற்றவங்க, பார்வை இல்லாதவங்க, இன்னும் கால் ஊனமானவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வரணும். இதோ இப்பவே செஞ்சிடறேங்க. முதலாளி, நீங்க சொன்னபடி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேங்க, ஆனாலும் இன்னும் இடம் இருக்குதுங்க. அப்படியா? ஆமாங்க.
நீ போய் வழியோரங்கள்லயும் நடைபாதைகள்லயும் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டை நிரப்பு. சரிங்க. அழைக்கப்பட்டவங்க யாருக்கும் விருந்தில் இடமில்லை. இந்த உவமையில் கண்டது போல கடவுள் எல்லோருக்குமே வாழ்வில் முன்னேற வாய்ப்பளிக்கிறார். ஆனால் அவற்றை நம்மில் எத்தனை பேர் பயன்படுத்திக் கொண்டு நம் வாழ்வை வளமாக அமைத்துக் கொள்கிறோம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சந்தானா? சார், இது என் பையன் பாபு. குட் மார்னிங் சார். எஸ் சார், இவனுக்குத்தான் வேலை விஷயமா மேனேஜர் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆமாம், ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆனால் சந்தானம், நம்ம பத்திரிக்கை ஆஃபீஸில் இப்போ வேலை எதுவும் சார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். இந்த பத்திரிக்கையில் 35 வருஷம் வேலை பார்த்துட்டேன் சார். அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறேன். நான் இத்தனை வருஷமாக நேர்மையாக உழைச்சதுக்கு நம்ம நிர்வாகம் இதை எனக்கு செய்கிற சலியாக நினச்சி செய்யணும் சார். சார் தயவு பண்ணுங்க சார், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே என் பையனுக்கு ஒரு வழி காட்டினா தான் சார் உண்டு. ஆமாம், பையன் என்ன படிச்சிருக்கான்? காலேஜ் வரைக்கும் போனா சார், பாதியில் நிறுத்திட்டான் சார். அப்படியா? சரி, தற்சமயம் பேக்கிங் செக்ஷன் தான் வேலை இருக்குது. ஏதோ ஒரு வேலை சார். சந்தானம், உங்களுக்கே தெரியும் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே சார். பத்திரிக்கையெல்லாம் பண்டில் பண்ணி வேனில் ஏற்றணும், அவ்வளோதானே? ஏன் பையன் செய்வான் சார். என்னப்பா செய்தியா? செய்வேன் சார். சரி, அப்போது வழக்கம் போல 6 மாதம் தற்காலிகமாக வேலை செய்யட்டோம், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். பாபு, பாபு, மணி 7 ஆகுது, வேலைக்கு போலியா? இன்னைக்கு லீவுமா? ஏண்டா? உடம்பெல்லாம் வலிக்குது. வேலையா அது? பண்டில் பண்டிலா பத்திரிக்கை தூக்கி உடம்பே விட்டு போகுது. ஏண்டா, உன் கூட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு வலிக்கலையா? போங்கம்மா, அப்பா கிட்ட சொல்லி வேற செக்ஷன்ல வேலைக்கு போட சொல்லுங்க. இந்த வேலைக்கே உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இப்பதானே வேலைக்கு சேர்ந்துருக்க. கொஞ்ச நாள் இதுலயே இரு, அப்புறம் பாக்கலாம். சரி சரி. அம்மா, சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைங்க, நான் வெளில போகணும். ஏண்டா, உடம்பு வலிக்குது என்ன, இப்போ எங்கடா வெளியே போகணுங்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து 1 வாரம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு லீவ் போட்டுட்டியா நீ? போகம்மா, உங்கள் வேலையை பாருங்க. சூப்பர்வைசர் சார். பாப்பா, பாபு. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம், நேற்றுக்கு ஏன் வேலைக்கு வரல? அது வந்து உடம்பு சரியில்லை சார். வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம லீவு போட்டிருக்க. சரி சரி, இந்த வாரம் உனக்கு நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்டா? ஆமா, ராத்திரி 10 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் சார். நைட் ஷிஃப்ட்லாம் என்னால பார்க்க முடியாது. ஒரே ஷிஃப்டெல்லாம் இங்க பார்க்க முடியாதுப்பா, எல்லாருக்கும் இப்படி மாறி மாறி தான் வரும். நைட் ஷிஃப்ட் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது சார். ஓஹோ, உன் உடம்புக்கு என்ன? ராத்திரியில கண்ணு முழிச்சா தலைவலி வரும். சரி போ. சார். பாபுவா, என்ன வேணும் சார்? சாயங்காலம் 2 மணி நேரம் பர்மிஷன் வேணும் சார். எதுக்கு? சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கு. காலையில லேட்டா வந்த, இப்ப சீக்கிரம் போகணுங்கிற? அது காலையில டிராபிக் ஜாம், அதனால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தினமும் ஒரு சாக்கு சொல்ற நீ. சார், அந்த பர்மிஷன் உனக்கு இன்னைக்கு ஓவர் டைம் போட்டிருக்கேனப்பா. ஓவர் டைமா? என்னால பார்க்க முடியாது சார். சாயங்காலம் 2 மணி நேரம் தான்ப்பா. என்னால முடியாது சார். ஓடி காசு கிடைக்கும்ப்பா. ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணாம் சார். என்னப்பா நீ, நைட் ஷிஃப்ட்டும் பார்க்க மாட்டேங்கிற, ஓட்டியும் பார்க்க மாட்டேங்கிற? சார், நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியாதுங்கிறதுக்கு நான் வேணும்னா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி தரேன். ஓஹோ, போப்பா போ. அப்பா, அப்பா. எதுக்குடா அப்பாவை தேர்ற? அப்பா வாங்கி கொடுத்தார ஒரு அழகான வேலை, அந்த வேலையை பத்தி அவர்கிட்ட பேசணும். என்னடா நான் வாங்கி தந்த வேலைக்கு என்னடா? 6 மாசத்துல வேலை நிரந்தரம் ஆயிடுன்னு சொன்னீங்களே. 6 மாசமும் முடிஞ்சாச்சு, நிரந்தரமானவங்க லிஸ்ட் நோட்டீஸ் போர்டில் போட்டாச்சு, அதுல என் பேரே இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லான்னு உங்க மேனேஜரை தான் கேட்கணும். எனக்கு பின்னாடி வந்தவங்களை எல்லாம் நிரந்தரமாக்கிருக்காங்க, என்ன விட்டுட்டாங்க.
இதுதான் 35 வருஷமா வேலை பார்த்தவங்களுக்கு உங்க ஆபீஸ்ல கொடுக்கிற மரியாதை. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? உங்க மேனேஜர் கிட்ட அவர் பண்ணது நியாயமானு கேளுங்க. டேய், அப்பா ரிட்டையர் ஆகி 5 மாசம் ஆச்சு, அவரு இப்ப வந்து உன் வேலை விஷயமா பேசுறது நல்லாவா இருக்கும்? ஏன், அவரு ஆபீஸ்னு சொல்லி அங்க அவரு தானே வேலை வாங்கி கொடுத்தாரு. சரி சரி, நாளைக்கு நானே வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். குட் மார்னிங் மேனேஜர் சார். அடடே சந்தானமா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் வந்தாச்சா? ஆஹா, அதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல கரெக்டா நடந்துருமே சார். அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என் பையன் விஷயமா சார்கிட்ட பேசிட்டு போகலாம்னு வந்தேன். ஓஹோ, உங்க பையன் ரூமுக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான் போல் இருக்கே. ஆமாம் சார். தம்பி உள்ளவா. குட் மார்னிங் சார். சார், இவனுக்கு பின்னாடி வந்தவங்களையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இவனை விட்டுட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறான். ஓஹோ, உன் பேர் என்னப்பா? பாபு. உன் ஃபைல் என் டேபிளில் தான் இருக்குது, அதை புரட்டி பார்த்துட்டா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு போகுது. ஏன் சந்தானம் சொல்லுங்க சார். டெம்பரரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் லீவ் கொடுக்குற பழக்கம் உண்டா? கிடையாது சார். உங்கள் பையன் இந்த 6 மாசத்தில் 20 நாள் வேலைக்கு வரல. 20 நாளா? ஏன், உங்களுக்கே தெரியாதா? என்னப்பா பாபு, உண்டா இல்லையா? அது வந்து ஆமாம் சார். வேலைக்கு வந்ததில் கூட பல நாள் லேட்டாக வந்திருக்கான். இதில் சீக்கிரமே போகணும்னு அப்பப்போ பெர்மிஷன் வேற. ஏன்னு கேட்டால் அதுக்கு 1000 சாக்கு போக்கு. சந்தானம், பேக்கிங் செக்ஷனில் எல்லாரும் எத்தனை ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க? 3 ஷிஃப்ட்டு மாற்றி பார்க்குறாங்க சார். உங்கள் பையன் மட்டும் டே ஷிஃப்ட் மட்டும்தான் பார்ப்பானா? ஏன்னா அவனுக்கு ராத்திரி வேலை பார்த்தா தலைவலி வந்துடுமா? அதுக்கும் ஒரு சாக்கு. வேணா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன்னு சூப்பர்வைசர்கிட்டயே அதிக பிரசங்கி தரமாக பேசியிருக்கான். டேய், அப்படியாடா? அப்பா, அது வந்துப்பா, அது உங்கள் பையன் முழிக்கிறதுலேருந்தே தெரியலையா? அப்புறம் தலையே போனாலும் ஓவர் டைம் பார்க்க மாட்டான் உங்கள் பையன், தெரியுமா உங்களுக்கு? சார், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏன் சந்தானம், பத்திரிக்கைக்காக உங்கள் பையன் வேலை பார்க்குறானா, இல்லை உங்கள் பையனுக்காக இங்கே பத்திரிக்கை நடத்துறமா? சார், உங்கள் பையன் சீட்டை கிழிக்காமல் இன்னும் வேலைக்கு வச்சிருக்கிறது எதனால் தெரியுமா? இந்த நிறுவனத்தில் 35 வருஷம் உண்மையாக உழைச்ச உங்களை நினச்சி தான். நீங்கள் 35 வருஷமாக சேர்த்து வச்ச நல்ல பேரையெல்லாம் உங்கள் பையன் ரொம்ப சீக்கிரம் கெடுத்துருவான் போல் இருக்கே. சார், என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். இவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் சார் புரியுது. இப்போ கூட இந்த ஃபைலில் இந்த பையன் வேலைக்கு வேணாம், இவனால் இவன் கூட வேலை பார்க்குற மற்றவங்களும் கெட்டு போயிடுவாங்கன்னு சூப்பர்வைசர் எழுதி அனுப்பியிருக்காரு. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க சார். இனிமே இவனுக்காக நான் பறிஞ்சு பேச மாட்டேன் சார். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க சார். என்னப்பா பாபு? சார், நாங்கள் என்ன பேசுகிறோம்னாவது புரியுதா? புரியுது சார். நீ இங்கே வேலை பார்க்கறது உன் திறமையாலேயோ உன் தகுதியாலேயோ இல்லை, உங்கள் அப்பாவோட 35 வருஷம் வேர்வை, அவரோட ரத்தம், அதோட பயனைத்தான் நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற. நீ கஷ்டப்பட்டு ஓடியாடி கிடைச்ச வேலையாக இருந்தால் அதனோட மதிப்பு உனக்கு தெரியும். நீ அழுங்காமல் குறுங்காமல் அப்பா தயவில் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதனால தான் இவ்வளவு அலட்சியம் மெத்தனம். எப்படி கஷ்டப்படாமல் வேலை கிடைச்சதோ அதே மாதிரி கஷ்டப்படாமல் வேலை பார்க்கணும்னு ஒவ்வொன்றுக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு மெத்தனமாக இருக்க. ஒன்று செய், இந்த வேலை உனக்கு ஒத்து வராது, பேசாமல் நீ கஷ்டப்பட்டு வேற ஒரு வேலையை தேடிக்க, அதுதான்ப்பா உனக்கு சரிப்பட்டு வரும். சார் வேண்டாம் சார், நான் இனிமேல் ஒழுங்காக நடந்துப்பேன் சார், ஒழுங்காக நடந்துப்பேன். உன்னை நம்பலாமா? நம்பலாம் சார். சரி, உனக்கு இன்னொரு 6 மாதம் டைம் தரேன். இந்த 6 மாதத்துக்குள்ள உன்னை பற்றி ஒரு புகார் வந்தாலும் நீ வீட்டுக்கு போயிட வேண்டியதான். சரி சார். என்ன சொல்றீங்க சந்தானம்? உங்க முடிவு தான் சார் சரியான முடிவு. இறைவன் நம் அனைவருக்கும் நமது தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்தபடி வாய்ப்பளிக்கிறார். அந்த வாய்ப்பினை சரிவர பயன்படுத்திக் கொள்ளாமல் மெத்தனமாக அலட்சிய போக்குடன் நடந்து நம் எதிர்காலத்தை பாழ்படுத்திக் கொள்கிறோம். முதலாளி தானே முன்வந்து அளித்த விருந்தை சாக்கு போக்குகள் சொல்லி அலட்சியப்படுத்தியவர்கள் போல நடந்து கொள்ளாமல்
நமக்கு தரப்படும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்வோம்.